ஏன் அன்பு பிள்ளையே, முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக்கொள். உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை தெளிவாகும். அதை விட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு செவி கொடுக்காதே. அதை முதலில் மாற்றிக்கொள். மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே. நண்பன் ஆனாலும் உறவுகள் ஆனாலும் சரி, அவரவர் விதி, அவரவர் வேலைகளை பார்த்துக் கொள்வார்கள். தேவையில்லாமல் எதற்கு முன்வருகின்றார்? பிறகு நீதான் வருத்தப்படுவார். போதும், பார்த்து பார்த்து நீ செய்தது உதவியது அனைத்தும் போதும் குழந்தையே. அப்பா, நீங்களாக இப்படி சொல்கின்றீர்கள் என்று யோசிக்கின்றாயா? உனக்கே பல கஷ்டங்கள், தீர்க்க முடியாத சுமைகள். இதற்காக தினமும் என்னை அழைத்து வினவிக் கொண்டிருக்கின்றார். எவரும் உன்னை கொண்டாடப் போவதில்லை. நீ மாற்றா நலனுக்காக புதிய வழியை தேடிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர்களும் உன்னை நினைப்பது கூட கிடையாது. தான் என்ற அகந்தையை விடுத்து தவறான எண்ணங்கள், கோபத்தை தவிர்த்து என் நாமத்தை உச்சரி. நான் சொல்வதை கேள். உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விலக்கி கடன் தொல்லை, உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விலக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன். அதற்கான நேரங்கள் தொலைவில் இல்லை, நான் இருக்கின்றேன். முடியும் என்ற அதிர்வை உன்னோடு மூச்சாக கொண்டு செல். உன்னால் எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையில் இருந்தும் சூறாவளியாய் மீண்டு வருவார். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. வாழ்வில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று ஏதும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார். உன் நிலையை நான் உன் சாயப்பா அறிவேன். எதற்கும் அஞ்சாதே, துணிந்து நில், எல்லாம் சரியாகிவிடும். உன்னுடன் எப்போதும் உன் சாயப்பா நான் இருப்பேன். எப்போதும் கூறுவேன் அல்லவா, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. எது எந்த அளவு உண்மை என்பதை நீ அறிந்து உணர்ந்திருப்பாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு நான் துணை இருப்பேன். உன் விதியை என்னால் மாற்ற முடியும். நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடும். நான் தாங்குகின்றேன். அனைத்து கர்மாக்களையும் என்னிடம் சமர்ப்பித்து விடும். நீ என் பூஜையில் மட்டும் கவனம் செலுத்து. உனது கர்ம வினைகள் விரைவில் முடியப் போகின்றது. நீ பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றது. உனது இனிமையான நாட்களை துவங்க தயாராக இரு. அனைத்தும் சுகமாக நடக்கும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. யாரும் இல்லையே, எல்லாம் தவறாக நடக்கின்றது. என்ன செய்வது என்று நினைக்காதே. உன் சாயப்பா என்றும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். மனம் கஷ்டமாக இருக்கின்றது, அதனால் பேசவில்லை என்று சொல்லும் உறவை விட, மனம் கஷ்டமாக இருக்கின்றது, அதனால் தான் உன்னிடம் பேசுகின்றேன் என்று சொல்கின்ற உறவுக்குத்தான் அன்பு அதிகம் குழந்தையே. வேறு ஏதாவது சொன்னால் தவறாகிவிடக்கூடும் என்னும் சூழ்நிலையில் மௌனமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். கடந்துவிடும் கசப்புக்கள். பிடித்ததெல்லாம் கிடைப்பதில்லை, கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை, நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை. ஆனாலும் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். கலங்காதே, என் துணை உனக்கு என்றும் உண்டு. நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாழ். அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாதே. உன்னையும் தேவையில்லாமல் மாற்றிக்கொள்ளாதே. நிமிர்ந்து தன்மானத்தோடு நில். தீர்வு காண முடியா பெரும் பகையின் தொடக்கம் நிதானம் தவறிய வார்த்தைகளினால் மட்டுமே. எதிர்ப்பவர்களிடம் கொடுக்காமல் எதிர்பார்ப்பவர்களிடம் கொடுக்கப்பட்டால் உன் அன்பு அங்கு அருமருந்தாக ஏற்கப்படும். வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் அல்ல, மாறாக போதும் என்ற மனமே உண்மையான செல்வமாகும். தான் உயர வேண்டும் என நினைப்பவன் மனிதன், தன்னோடு இருப்பவர்கள் சேர்ந்து உயர வேண்டும் என நினைப்பவனே மா மனிதன் ஆகின்றான். உன் கோபம் உன் அமைதியும் திமிரல்ல குழந்தையே. உனக்குள் இருக்கும் வலி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு தெரியாது, புரிய வைக்கவும் முடியாது. பழகுபவர்கள் தந்து விடு போகும் பரிசு வழியாக இருந்தாலும் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம். வருந்தாதே. உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாவம், உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாசம். உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பி விடாதே. எதையும் எளிதில் தொலைத்து விடாதே. மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை. நாம் நினைப்பதெல்லாம் எளிதில் கிடைத்துவிட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாமல் போய்விடும்.
தாங்க முடியா கஷ்டங்களுக்கு பிறகும் மேல முடியா சோதனைக்கு பிறகும் நமக்கானது கிடைக்கும் போது அதன் மதிப்பை இறுதி வரை நம்மால் உணர முடியும். முடிவு எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்து விட்டேனே என்று சிந்திக்காதே. சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம். வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்துவிடலாம். ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்கவே முடியாது. அன்பு குழந்தையே, ஒரு நாள் வலியோடு போகும், மறுநாள் வெறுத்து போகும், சில நாட்களில் பழகி போகும், ஒரு சில நாட்களில் விலகி போகும். உறவுகள் அவ்வளவுதான் வாழ்க்கையில். நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும். பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை குழந்தையே. எந்த உறவாக இருந்தாலும் பழகுவதற்கு முன் எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள். இதை முதலில் பழக்கப்படுத்திக் கொண்டாலே உன் வாழ்வில் தற்போது நடக்கும் பல பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் தடுத்து கொள்ளலாம். கருணை பணி போன்றது, அது மறைக்கும் அனைத்தையும் அழகுபடுத்துகின்றது. நீ வேண்டியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை பெரிது. பொறுமையோடு இரு, அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். கவலை, கஷ்டம், துன்பம், குழப்பம், பகைமை, பிணி, வறுமை இவை அனைத்தும் என்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும். தோற்றிக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே, நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அடைந்தே தீருவார். மனதில் நம்பிக்கை மட்டும் வை. கனவுகள் நனவாகும் காலம் வெகு தூரம் இல்லை குழந்தையே. உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த துன்பங்கள் அனைத்தும் விலகிவிட்டது. இனி நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும். மனதை நல்ல எண்ணங்களால் உழுது கொண்டே இரு. வாழ்த்துக்களை பெற்றால் பயிராய் செழிக்கும், வழிகளை பெற்றாலும் உரமாகி வளம் சேர்க்கும். மனம்தான் அனைத்திற்கும் காரணம். எந்த அளவு பிறவற்றின் மீது உன் விருப்பங்கள் குறைவாக இருக்கின்றது, அதே அளவு மனதில் மனநிறைவும் அமைதியும் நிறைந்திருக்கும். கலக்கம் கொள்ளாதே. எவருமே இங்கு சவால்களை எதிர்கொள்ளாமல் வாழ்வில் உயர்ந்ததில்லை குழந்தையே. உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை தடுக்க இங்கு எவரும் இல்லை. சரியான தருணம் வரை பொறுமை காத்துக்கொள். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் வேகம்தான் உன் வேதனைக்கான முதற்காரணம். நிதானமாய் யோசி. நிதானத்தின் ஆழத்தில்தான் உன் தேவை மற்றும் பிரச்சனைகளுக்கான அத்தனை விடைகளும் ஒளிந்திருக்கின்றது. எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன. ஓரிடத்தில் நிராகரிக்கப்பட்டால் உண்மைதான், மனம் தளராதே. உனக்கான வேறொரு இடம் நிச்சயமாக காத்திருக்கின்றது. நம்பியிரு, சிறப்பான பலனை வெகு சீக்கிரம் அடைவார். கவலைகள் வருத்தங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை குழந்தையே. இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி அனுதாபம் தேடாமல் புன்னகையுடன் கடந்து வாழ்வின் லட்சியத்தை அடைவார்கள். என் செல்ல பிள்ளைகள், உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன். உன் சங்கடங்களை தீர்க்க நான் இருக்க கவலை ஏன்? என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு சோகமாக உள்ளாய்? நீ நினைப்பது போல் ஒன்றும் நடந்து விடாது. பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் தங்கமே, நீ எதை செய்தாலும் நீ எங்கிருந்தாலும் இதை எப்போதும் மனதில் கொள். நீ செய்யும் எல்லாவற்றையும் நான் எப்போதும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். எனது பிள்ளைகளுக்கு தீங்கு விளைவிக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். உன் வீட்டிற்கு வருகின்றேன். உன்னையும் உன் குடும்பத்தினரையும் ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் தரப்போகின்றேன். அன்பு ஒருபோதும் மாறவில்லை. அதை கொடுப்பவர்கள் தான் அடிக்கடி மனம் மாறிப்போகின்றார்கள். உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசி. நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி யோசித்து தேவையில்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்கின்றார். என் முன் வந்து அமைதியாக உட்கார். உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும். நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உனக்கு கிடைக்கும் குழந்தையே. உனது எல்லையை நீ மீறவும் இல்லை, மீறவும் மாட்டாய். எனக்கு தெரியும், எனக்கு உன்மேல் நம்பிக்கை உள்ளது. உனக்கு தொல்லை கொடுக்கும் அவர்களை என்னிடம் விட்டுவிடும். நீ உன் வேலையில் கவனத்தை செலுத்து. மிச்சத்தை எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன். என்னுடன் இரு, அமைதியாக இரு. மீதியை நான் செய்வேன். உன் கடமை என்ன? சரியாக நடந்து கொள்வது. அது போதும். என்னை நேசிப்பவர்கள் மீது என் கண்கள் எப்போதும் இருக்கும். நீ என்ன நினைக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். உனக்கு தர வேண்டியதை கண்டிப்பாக நான் தருவேன்.
வீரம் உன்னை மட்டுமே காப்பாற்றும். தர்மம் உன் வம்சத்தையே காப்பாற்றும். உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன். உனக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்துள்ளது தங்கமே. இன்று நீ எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாயோ அது நடந்து நீ சந்தோஷமாக இருப்பாய். என் ஆசி என்று உனக்கு உண்டு. உனக்கென்று நான் உன் கனவில் வந்து சொன்னது தான் நடக்கும். மற்றவர்கள் அதை மாற்ற நினைத்தால் நான் எப்படி அதற்கு அனுமதிப்பேன்? என் பிடியில் நீ இருக்கும் வரை உனக்கு எந்த தொந்தரவு வந்தாலும் நான் உனக்கு கூறிய வார்த்தையை என்றும் காப்பாற்றுவேன். அதனால் நீ உன்னை சுற்றி இருக்கும் நிகழ்வுகளை பற்றி நினைக்காமல் நான் சொன்ன வார்த்தைகள் மீது நம்பிக்கையுடன் இரு. உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு தங்கமே. அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது. உண்மையை அழிக்கும் சக்தி இங்கு எவருக்குமே இல்லை. நீ வெளியில் செல்லும் முன்பு என்னிடம் சொல்லிவிட்டு செல். நீ செல்லும் முன்பாகவே அந்த இடத்தில் நான் உனக்காக காத்து கொண்டிருப்பேன். நீ நிச்சயம் வெற்றி காண்பா. என் தங்கமே, அகத்தை தூய்மையாக்கு, முகத்தை சிரிப்பால் நிரப்பு, உற்சாகத்தை பற்று, பயம் கவலை எல்லாம் துரத்து, என்னை எப்போதும் நினைவில் கொண்டிரு. என்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உனது வேண்டுதல்கள் நிறைவேறும். நீ நினைத்தபடி உன் குடும்பம் தொழில் மிக திருப்திகரமாக இருக்கும். இது எனது சத்திய வாக்கு குழந்தையே. நீ நடந்து செல்லும் பாதை அவ்வளவு எளிதானது அல்ல, மிக கடினமானது. ஏகப்பட்ட சோதனைகள் உன்னை தாக்கலாம். ஆனாலும் என்ன, ஒன்றை மட்டும் நினைவு கொள். உன் குரு, உன் தந்தை, நான் உன்னை இருக்க பற்றியுள்ளேன். நீ செல்லும் பாதையின் இடர்பாடுகளை களைந்து உன்னை உன் இலக்கை வெற்றிகரமாக கடக்க நான் துணை புரிவேன் தங்கமே. எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாதே. விரைவில் உனக்கு மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது. உன் வாழ்வில் அனைத்தும் மங்களங்களும் உண்டாகும். சாய்ராம் என்று சொல்லிக் கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறும். மனம் சாந்தமடையும். அபரிமிதமான நன்மைகள் விளையும். கடந்த கால நினைவு, எதிர்கால பயம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படும். துணிபவனுக்குத்தான் துன்பம் குறையும். நான் இருக்கின்றேன். விடியும் என்று நம்பு. வெளிச்சம் நிச்சயம். முடியும் என்று நம்பு. வெற்றி நிச்சயம். நான் உனது நிழலாக இருக்கும் போது கலங்காதே தங்கமே. தினமும் நீ உணவு அருந்தும் முன் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு உணவளித்திடும். அது மனிதனாக இருக்க வேண்டும் என்பதில்லை. நாய், பூனை, காகம், குருவி போன்ற பிராணிகளுக்கும் உணவு கொடு. அது உன்னை காக்கும். அவைகளின் உருவத்தில் கூட நான் உன்னை காண வருவேன். உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். நிம்மதி இழந்து தவிக்கின்றாய். எனக்கு உதவ யாருமே இல்லை என்று புலம்பாம் விலக்கேற்றி என் முன் வந்து உட்கார். உன் தவிப்பெல்லாம் ஓடி உனக்குள் ஒரு குரல் கேட்கும். அதை கேட்க நீ அமைதியாக இருத்தல் வேண்டும். நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல தயாராகிவிட்டேன் குழந்தையே. என் பதிலை கேள். எல்லாம் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் தோல்விகள் மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்று கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தமில்லை. தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு குழந்தையே. என் வைரமே, உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்றார்கள் என்று நினைக்காதே. அனைத்தையும் உடை தெரிய நான் உதவியாக இருப்பேன். என் உதவி என்று உனக்கு கிடைக்கும். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு. நீ தேடியது எல்லாம் உனக்கே திகட்டும் அளவிற்கு உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி நிம்மதியாக இரு. உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.